mind. பொதுவாக எல்லா திருமணங்களிலும் கண்டிப்பாக வாசிக்கின்ற ஒரு வேதம் பகுதி 128வது சங்கீதம். இதை வாசிக்காத கிறிஸ்தவ திருமணங்கள் அதிகமாக இல்லை என்றே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சங்கீதத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்கள் எந்தளவிற்கு இந்த சங்கீதத்திற்காக நன்றி சொல்ல வேண்டும், பெண்கள் எந்தளவிற்கு இந்த சங்கீதத்திற்காக நன்றி சொல்ல வேண்டும், ஆணும் பெண்ணும் திருமணத்தில் இணைக்கப்பட்டதற்கு பின்பு கணவனும் மனைவியுமாக அவர்கள் எந்தளவிற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக வலியுறுத்துகிறது 128வது சங்கீதம். 128வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சைக்குடியைப் போலிருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இந்த சங்கீதம் சங்கீத புஸ்தகத்தில் எந்த செக்ஷனில் வருகிறது என்று சொன்னால், ஆரோகண சங்கீதம் என்கிற பகுதியில் வருகிறது. ஆரோகணம் என்று சொல்லும் பொழுது மேலே ஏறுதல் என்று பொருள்படுகிறது. சாம் ஆஃப் அசன்ட் என்று சொல்லி சொல்லுவார்கள். சாம் ஆஃப் அசன்ட், மேல் நோக்கி போகுதல், மேலே ஏறுதல், மேலே செல்லுதல், நடந்து மேலே செல்லுதல், உயர எழும்புதல், இதெல்லாம் தான் அசண்டிங். அசன்னாலே மேலே போவது என்பதுதான் பொருள். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய பிரமாணத்தின்படி வருடத்தில் 3 முறை இவர்கள் எருசலேமிற்கு பண்டிகை கொண்டாடுவதற்காக செல்ல வேண்டும். புளிப்பில்லாப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும், உன்னுடைய இஸ்ரவேலில் இருக்கிற ஆண் மக்கள் அனைவரும் என்னுடைய சந்நிதியில் வந்து காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய கட்டளை சொல்லுகிறது. மொத்த பண்டிகைகள் 7, ஆனால் ஆண்டவர் குறிப்பிடுவது 3 பண்டிகையை தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். மீதமுள்ள 4 பண்டிகைகளுக்கு வர தேவையில்லையா என்கிற ஒரு கேள்வி எழும். நன்றாய் கவனியுங்கள். முதலாவது ஆண்டவர் சொல்லும் பொழுது புளிப்பில்லாப்ப பண்டிகையிலும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது பஸ்கா புளிப்பில்லாப்ப பண்டிகையோடு தான் ஆரம்பமாகிறது. புளிப்பில்லாப்ப பண்டிகையை 1 வாரம் கொண்டாடி முடியும் பொழுது இவர்கள் முதற்கனிகளின் பண்டிகையை கொண்டாடுவார்கள். ஆகையினால முதற் புளிப்பில்லாப்ப பண்டிகை என்று சொல்லும் பொழுதே அது பஸ்காவையும் முதற்கனிகளின் பண்டிகையும் உள்ளடக்கிய பண்டிகை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் புளிப்பில்லாத அப்பத்தோடு தான் பஸ்காவையே கொண்டாட முடியும். ஆகினால புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடும் பொழுது நீங்கள் எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் பஸ்காவிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். புளிப்பில்லா அப்ப பண்டிகை எவ்வளவு நாள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் 1 வாரம் கொண்டாட வேண்டும். 1 வாரம் கொண்டாடி முடிக்கும் பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எதில் தான் நிறைவு செய்வீர்கள் என்று சொன்னால் முதற்கனிகளின் பண்டிகையில் தான் நீங்கள் நிறைவு செய்வீர்கள். ஒருவேளை புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடும் பொழுது புளிப்பில்லாப்ப பண்டிகையை கொண்டாடுகிறதனுடைய நடுவிலேயே முதற்கனிகளின் பண்டிகை வந்துவிடும், இல்லாவிட்டால் நிறைவில் வரும். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், புளிப்பில்லாப்ப பண்டிகையை பஸ்காவையும்
முதற்கனிகளையும் விட்டு விட்டு நீங்கள் கொண்டாட முடியாது என்பதுதான் இதனுடைய பொருள். ஆகினால் இந்த மூன்று பண்டிகை நிறைவடைந்து விட்டது. வாரங்களின் பண்டிகை என்று சொல்லுவது கோடை காலத்தில் வருகிறதான ஒரே ஒரு பண்டிகை, அதற்கு கண்டிப்பாய் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். அடுத்தபடியாக கூடார பண்டிகை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கூடார பண்டிகை எங்கே துவங்கும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எக்காலம் மோதும் பொழுதுதான் கூடார பண்டிகையை அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுகிறார்கள். எக்காலம் ஊதாமல் கூடார பண்டிகையை கொண்டாட முடியாது. ஆகினால் எக்காலம் ஊதையே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தினாலே இவர்கள் எக்கால பண்டிகையை கொண்டாடி, அதற்கு பிறகு பாவ நிவாரண நாள் என்கிற பண்டிகையை கொண்டாடி, அதற்கு பிறகுதான் இவர்கள் கூடாரத்திற்குள்ளே வர முடியும். ஆகினால கர்த்தர் கூடார பண்டிகை என்று சொல்லி சொல்லிவிட்டார். உன்னுடைய ஆண் மக்கள் அனைவரும் புளிப்பில்லாப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடாரங்களின் பண்டிகையிலும் என்னுடைய சந்நிதியில் வந்து காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கட்டளை. இவர்கள் பண்டிகை கொண்டாடுவதற்காக இஸ்ரவேல் நாட்டிலிருந்து பல ஊர்களிலிருந்தும் பல கிராமங்களிலிருந்தும் பல நகரங்களிலிருந்தும் எருசலேமிற்கு கால்நடையாக போகும் பொழுது, எருசலேமை நோக்கி போகும் பொழுது அவர்கள் ஏறிக்கொண்டே தான் போவார்கள். மேலே ஏறிக்கொண்டே போகும் பொழுது அவர்கள் பாடுகிற பாடல், இந்த பாடல் 128வது சங்கீதம் ஆரோகண சங்கீதத்தில் வருகிறது. எருசலேமிற்கு பண்டிகை கொண்டாட போகிற யூதர்கள் பாடிக்கொண்டே போகிற சங்கீதம். இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் எதை புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், எருசலேமிற்கு பண்டிகை கொண்டாட போகிற யூதர்கள் குடும்பம் குடும்பமாக போனார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். குடும்பம் குடும்பமாக போகிற ஒரே காரணத்தினால்தான் இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று சொல்லி புருஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி என்று சொல்லி மனைவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகள் என்று சொல்லி பிள்ளைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்புறம் வேற யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, பேர பிள்ளைகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ குடும்பம் என்று சொன்னால் கணவன், மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், இதுதான் குடும்பம். இப்போ உங்கள் குடும்பம் வந்து விட்டதா? இது 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை ஆகினால் இதை விட்டு விட்டு சென்று விடலாம் என்று சொல் கிடையாது. அது அழுதாலும் தூக்கி கூட்டி கொண்டு செல்லுவார்கள், அது அழாவிட்டாலும் கூட்டி கொண்டு செல்லுவார்கள், அது சிரித்தாலும் கூட்டி கொண்டு செல்லுவார்கள், அது சிரிக்காவிட்டாலும் கூட்டி கொண்டு செல்லுவார்கள், அது குறும்பு செய்தாலும் கூட்டி கொண்டு போவார்கள், குறும்பு செய்யாவிட்டாலும் கூட்டி கொண்டு போவார்கள். குழந்தை குறும்பு செய்கிறதென்றோ, குழந்தை அழுகிறதென்றோ, குழந்தை சிரிக்கவில்லை என்பதற்காகவோ குழந்தையை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்கள், விட்டு விட்டு போக மாட்டார்கள். ஆகினால குடும்பம் ஒரு பண்டிகையினுடைய மையம் கர்த்தராய் இருப்பார் என்று சொன்னால், அந்த பண்டிகையை குடும்பமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லுவது ஆண்டவருடைய நியமமாக இருக்கிறது. கர்த்தரை கொண்டாடுவதற்கு குடும்பம் குடும்பமாக நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். கணவனை விட்டுவிட்டு மனைவியோ, மனைவியை விட்டுவிட்டு கணவனோ, பெற்றோரை விட்டுவிட்டு பிள்ளைகளோ, பிள்ளைகளை விட்டுவிட்டு பெற்றோரோ கர்த்தரை ஆராதிப்பது கர்த்தருடைய எண்ணம் அல்ல, கர்த்தருடைய திட்டம் அல்ல, கர்த்தருடைய நோக்கமும் அல்ல. குடும்பம் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. இந்த குடும்பத்தை மையப்படுத்தின இந்த சங்கீதம் நமக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் விளக்குகிறது, எந்த மாதிரி காரியங்களை புரிய வைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது வசனத்தை வாசியுங்கள். 128வது சங்கீதம் 1வது வசனம். இது குடும்ப தலைவனில் ஆரம்பிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். குடும்பத் தலைவன் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும், கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும், அதுதான் பாக்கியம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாக்கியம் என்று சொல்லி வேறு எவ்வளையோ சொல்லுகிறோம். இது பாக்கியம் என்றால் என்ன என்கிற விஷயத்தை கீழுள்ள வசனங்களில் விளக்குகிறார். எப்படிப்பட்ட மனிதனை பாக்கியவான் என்று சொல்லி சொல்லுகிறது என்று சொன்னால், எப்படிப்பட்ட மனிதனை பாக்கியவான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது, நீங்க இப்ப பாயிண்டே விட்டுட்டீங்க.
என்ன பாக்கியம், இல்லை எது பாக்கியம்னு கேட்குறேன், மனைவியும் பிள்ளையும் தான் பாக்கியம். எது ப்ராடக்ட்ங்கிறத கையில் விட்டுட்டீங்களே நீங்கள், அதான ப்ராடக்ட்டு. சரி நான் பாக்கியவான், என்ன நடக்கிறது, நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறேன். சரிப்பா அதனால் என்ன கிடைச்சிருக்கு உனக்குன்னு கேட்டால் என்ன பதில், அது சொல்லக்கூடாது. மனைவியும் பிள்ளைகளும் கிடைத்திருக்கிறார்கள், மனைவியும் பிள்ளைகளும் கிடைத்திருக்கிறார்கள். அதில் குடும்ப தலைவனை மையப்படுத்தி இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகினால இந்த குடும்ப தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்தவர்களாய் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களாய் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் அவர்கள் இருக்கும் பொழுது, முதலாவது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது, நல்ல வேலையாண்டவர் கொடுப்பார், உன் கைகளின் பிரயாசம். அடுத்தது திரும்ப சொல்லுகிறார், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தால் என்ன கிடைக்கும், நல்ல ஒரு அற்புதமான வேலையை ஆண்டவர் கொடுப்பார். அந்த வருமானம் முழுவதும் என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக செலவு பண்ணப்படுவதற்காக அந்த வருமானம் முழுவதும் உதவும். வீணான வழிகளில் அந்த வருமானம் செலவு பண்ண ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி சொன்ன உடனேயே பாக்கியமாக மனைவியும் நன்மையாக பிள்ளைகளையும் இங்கே சித்தரிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் நல்ல வேலை கிடைத்து அந்த வருமானத்தை அவன் சாப்பிடுவான், கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷனுக்கு ஒன்று பாக்கியம் கிடைக்கும், இன்னொன்று நன்மை கிடைக்கும். மனைவியை பாக்கியமாகவும் பிள்ளைகளை நன்மையாகவும் இந்த சங்கீதம் சித்தரிக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது மனைவியை பற்றி முதலாவது சொல்லுகிறார், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இது இஸ்ரவேல் நாட்டிலே திருமணங்களிலே தொங்கவிடப்படுகிற திராட்சை கொலை. ஒவ்வொரு பழமும் மிக பெரியதாக இருக்கும். இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த பழத்தை போகும்பொழுது வரும்பொழுது திருமண வீட்டிலே கிரேப்ஸை பறித்து சாப்பிட்டு கொள்ளலாம், யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள். அந்த காலத்தில் திருமண வீடுகளிலே, தமிழர்களுடைய திருமண வீடுகளில் பார்த்தால் வாழைத்தாரை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள், அங்கங்கே வாழைத்தார் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கும். அதனுடைய பொருள் என்னவென்றால், யாரையும் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, நீங்களாக பறித்து வாழைப்பழத்தை சாப்பிட்டு கொள்ளலாம். எத்தனை பேர் திருமண வீடுகளில் வாழைத்தார் கட்டி தொங்க விட்டதை பார்த்துருக்கிறீர்கள், எத்தனை பேர் சாப்பிட்ருக்கிறீர்கள், ஓ மேலே தொங்க விட்டாங்களா, அது வாழை மரத்தில் தொங்க விடுறத கேட்கல, நான் பந்தல் போடுறத சொல்லலை, திருமண வீட்டில் சாப்பாட்டுக்கு முன்னால் டைனிங் ஹாலில் இருக்கும், டைனிங் ஹால் என்ட்ரன்ஸில் கட்டி தொங்க விட்டுருப்பார்கள், அதை பார்த்தது இல்லையா நீங்கள். அப்போ நீங்கள் எந்த கல்யாண வீட்டுக்குமே உருப்படியான கல்யாண வீட்டுக்கே போகலின்னு அர்த்தம் இது வரைக்கும். அது ஒரு பாஸ்டர்ஸுக்கு என்னெல்லாம் தாட்டு வருதுன்னு பாருங்க, சாப்பாட்டு இலையில் ஒரு வாழைப்பழம் வைக்கிறது யாருக்கு வேணும்னு கேட்குறேன் நான், சாப்பாட்டு இலையில் ஒரு வாழைப்பழம் வைக்கிறது யாருக்கு வேண்டும், தாரை கட்டி அப்படியே கல்யாண வீடுகளிலே தொங்க விட வேண்டும். நான் சொல்லுவது பந்தல் போட்டு பந்தலில் வாழை மரத்தை கட்டி அதில் வாழைக்கலையை தொங்க விடுவதை நான் சொல்லவில்லை, அது வரவேற்பிற்காக வைப்பது. இது வாழைப்பழம் சாப்பிடுவதற்காக தொங்க விடுவது. அப்போது ரெண்டு தார் மூணு தார் அங்கங்கே கட்டி தொங்க விடும்பொழுது என்ன செய்யும் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், போகிறவர்கள் அவர்களுக்கு எத்தனை வாழைப்பழம் தேவையோ அதை உரித்து அதை பறித்து உரித்து சாப்பிட்டு விட்டு பக்கத்திலே ஒரு ட்ராஷ் போட்டிருப்பாங்க, அந்த தோலை அதில் போட்டு விட்டு போய்விடுவார்கள். இந்த வழக்கம் இஸ்ரேல் நாட்டிலிருந்து வந்த வழக்கம். இஸ்ரேல் நாட்டில் வாழைப்பழம் கிடையாது, இவ்வளவு அருமையான திராட்சை பழத்தை கட்டி தொங்க விட்டிருப்பார்கள். இதில் நீங்கள் எவ்வளோ கிரேப்ஸ் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பறித்து சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம், அது எதுவுமே செய்யாது. சரி, உன் மனைவியின் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் அப்படி சொல்லுகிற வசனத்தினுடைய எக்ஸாக்ட் பேக்ரவுண்ட் என்ன சொல்ல வருகிறார் சங்கீதக்காரன், பாக்கியம் என்று சொல்லி சொல்லுகிறாரே மனைவியை,
மனைவி பாக்கியம் என்று சொல்லி சொல்லிவிட்டு மனைவியை கனிதரும் திராட்சை கொடி என்று சொல்லி அந்த ஒரு கொடிக்கு அந்த திராட்சை பழத்திற்கு மனைவியை இந்த சங்கீதக்காரன் ஒப்பிடும் பொழுது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் மனைவி எப்படிப்பட்டவள் என்பதை விளக்குகிறார். ஏன் இந்த பிக்சர், என்ன சொல்ல வருகிறார், இதனுடைய பொருள் என்ன, அவர் சொல்ல வருகிற நோக்கம் என்ன, என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கிரேப்ஸ், கிரேப்ஸினுடைய செகண்டரி ப்ராடக்ட், அடுத்த ப்ராடக்ட் போனீங்கன்னு சொன்னால் தட் இஸ் கிரேப் ஜூஸ். ஆக்சுவலி கிரேப்னுடைய அடுத்த ப்ராடக்ட் என்னது, கிரேப் ஜூஸ். கிரேப் ஜூஸை ஃபர்மெண்ட் பண்ணும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட் என்னென்னா ஒயின். கிரேப்னுடைய ஃபைனல் ப்ராடக்ட் ஒயின். அதற்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டும் கிடையவே கிடையாது. கிரேப்ஸ் கெட்டு போகும், கிரேப் ஜூஸ் கூட கெட்டு போகும், ஆனால் இது கெட்டு போகாதுன்னா ஒயின் கெட்டு போகவே போகாது. ஒயின்க்கு இருக்க இருக்க வேல்யூ ஜாஸ்தி, டே பை டே அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி தான் போகுமே தவிர குறையவே குறையாது. ஒயின் இஸ் குட் ஃபார் ஹெல்த். இப்போ அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், உன் மனைவியின் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று சொல்வதனுடைய பொருள் என்னவென்றால், அதனுடைய ஃபைனல் ப்ராடக்டை மீன் பண்ணுகிறார். ஒயின், உன்னுடைய மனைவி உனக்கு ஒரு ஒயின் போல காணப்படுவாள் என்பதுதான் அதனுடைய பொருள். ஒயின் என்று சொல்லும் பொழுது, ஃபெர்மெண்டேஷன் ஆகிற ஒயினை பற்றி சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், Your wife is a sedation to you. உன் மனைவி உனக்கு போதையை போல் இருப்பாள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒரு நல்ல புருஷனுக்கு மனைவி யார் என்று சொன்னால், வாழ்நாள் முழுவதும் போதையாக காணப்படக்கூடிய ஒரு ஸ்திரீ. அவளுடைய குணத்திலே, அவளுடைய அழகிலே, அவளுடைய கிரியைகளிலே, அவளுடைய காரியங்களிலே, அவளுடைய நடை உடைகளிலே மயங்கி இருக்கிற ஒரு மனுஷன் தான் புருஷன். எப்படி, யாருக்கு அப்படிப்பட்ட மனைவி கிடைக்கும் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனுக்கு மனைவி எப்படி இருப்பாள் என்று சொன்னால், ஒரு ஒயின் போல் இருப்பாள். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள், என்னுடைய மனைவி எனக்கு போதை என்று சொல்லி? இந்த கேள்வி இப்படி கேட்டால் எப்படி பதில் சொல்கிறதுன்னு கேட்குறீங்களா நீங்கள்? என்னுடைய மனைவி எனக்கு ஒரு போதை, என்னுடைய மனைவி எனக்கு ஒரு ஒயின். ஒயின் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நீங்கள் டாஸ்மாக் ஒயினை நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது, பிப்ளிக்கல் ஒயின், யாயின். இதுதான் அதனுடைய பொருள். அடுத்தது பிள்ளைகளை பற்றி சொல்லும் பொழுது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஆலிவ் ஷூட், திஸ் இஸ் ஆலிவ் ஷூட். நெட்ஸார் என்று சொல்லி எபிரேய வார்த்தையில் பொருள்படுகிறது. நெட்ஸார், இயேசுநாதரை சித்தரிக்கும் பொழுதும் இந்த வார்த்தையை வைத்துத்தான் சித்தரித்தார்கள். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றிற்று. ஈசா என்கிற அடிமரம் என்று சொல்லும் பொழுது அது ஒலிவ மரம், ஒலிவ மரத்தினுடைய அடியிலிருந்து தோன்றுகிற துளிருக்கு பேர் நெட்ஸார். இதை நான் அதற்கு பிறகு விளக்கிறேன், முதல்ல நாம் இதை புரிந்து கொள்ளலாம். ஒலிவ மரத்தினுடைய பக்க கிளை பிள்ளைகள். ஒலிவ மரத்தை நீங்கள் வந்து சாகுபடி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதிகமாக பெருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பக்கத்தில் வருகிற ஷூட்டை கட் பண்ணி எடுத்து வைத்தீர்கள் என்று சொன்னால் இன்னொரு ஒலிவ மரம் வந்துவிடும். ஒலிவ மரத்தினுடைய விதையோ அல்லது வேறு எப்படியோ நீங்கள் ஒலிவ மரத்தை என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் பெருக்க முடியாது. வாழை மரத்தை நீங்கள் பயிரிட்டு சாகுபடி செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரே வழி, வாழை மரத்தினுடைய பக்கத்தில் வருகிற கன்றை எடுத்து வேறு இடத்துல நீங்கள் தோண்டி வைத்தால் வந்துவிடும் பக்க கன்று. அதற்கு பேர் தான் வாழையடி வாழையாக என்று சொல்லி சொல்லுவார்கள். இதுவும் அதே போலே தான், அதற்கு பக்கத்தில் சின்ன ஷூட் வரும், அந்த ஷூட்டை கட் பண்ணி அந்த சின்ன கன்று அதை கட் பண்ணி பக்கத்தில் நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் வந்துவிடும். ஒரு ஒலிவ மரம் இருந்தால் போதும், எல்லோருக்கும் கொடுத்து விடலாம். அது வளர்ந்து பெரியதாகி அதனுடைய ஷூட் வரும் பொழுது, நான் சொன்னேன் நான் ஒலிவு மரம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன்னு சொல்லி, நான் வச்சுருக்கேன் ஒலிவு மரம், நாலு மரம் வச்சுருக்கேன்.
அதனுடைய ஷூட் வந்தால் உங்களுக்கெல்லாம் ஒன்று ஒன்று கொடுக்குறேன் நான். ஷூட் வரணும்னு சீக்கிரம் ஜோம் பண்ணுங்க. ஒரு மரம் நல்லா இவ்வளோ பெருசு வந்துருச்சு, இனி அதுக்கு ஷூட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் சீக்கிரம் வர வேண்டும் என்று சொல்லி. ஒலிவ மரத்தினுடைய பண்பு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் 3000 ஆண்டுகள் பழமையான ஒலிவ மரம் இருக்கிறது. நோவா காலத்தில் பெருவெள்ளத்திற்கு தப்பின மரம் இந்த ஒலிவ மரம். புறாவை வெளியே அனுப்பும் பொழுது அது எதை கொத்தி கொண்டு வந்தது? ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்தது. ஒரு ஒலிவ மரத்தினுடைய பண்பு என்னவென்றால், நீங்கள் தரையோடு அதை வெட்டி தீயிட்டு கொளுத்தி விட்டீர்கள் என்று சொன்னாலும், மண்ணில் சிறிதளவு வேர் இருந்தால் போதும் அது முளைத்து வெளியே வந்துவிடும். ஒலிவ மரத்தில் அந்த மரத்திலேயே சுரக்கிற ஒரு விரத திரவத்தினால் ஒலிவ மரத்திற்கு எந்த பூச்சியும் வரவே வராது. வண்டுகள் அரிக்கிறது, பூச்சிகள் தாக்கிவிட்டது, இந்த பிஸ்னஸ் எது கிடையாதுன்னா ஒலிவ மரத்துக்கு கிடையாது. ஆகினால ஒலிவ மரத்தில் நீங்கள் என்ன அடிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்றால், மருந்துகள் அடிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெஸ்டிசைட்ஸ் தேவையில்லை. ஒலிவ மரத்தை அழிக்க முடியாது, ஒலிவ மரத்தை பூச்சிகள் தாக்காது. எத்தனை காலம் ஆனாலும் தலைமுறை தலைமுறையாக ஒலிவ மரம் இருந்து கொண்டே இருக்கும். ஆலிவ் ஆயிலினுடைய ஃபைனல் ப்ராடக்ட் என்னது? ஆலிவ் ஆயில். நான் இஸ்ரேல் போயிருக்கும்போது பாஸ்டர்ஸ்க்கெலாம் சொன்னேன், இந்த ஆலிவுக்கு வச்சுருப்பாங்க, இது எப்படி மறக்காமல் சாப்பிட்ருங்க, ஒவ்வொன்றும் டெய்லி ஃபுட்டில் காலையிலையும் மத்தியானம் நைட்டும் அந்த ஆலிவ் எடுத்து சாப்பிட மறந்துடாதீங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வினிகரெல்லாம் போட்டு நல்ல பாடம் பண்ணி அதை வந்து சாப்பாட்டுக்கு தட்டு நிறைய வைத்திருப்பார்கள். இங்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, சில டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பற்றி பார்த்திங்கன்னா, இவ்வளவு தான் ஆலிவ் வச்சுருப்பான், எவ்வளோ விலை சொல்லுவாங்க தெரியுங்களா? அது நிறைய விலை சொல்லுவார்கள். ஆனால் அங்கே எல்லா உணவிலுமே அந்த ஆலிவ் இருக்கும். அடுத்தபடியாக அவர்கள் உணவில் வந்து ஃப்ரை பண்ணுவதற்கு பயன்படுத்துகிற ஒரே ஆயில் இஸ்ரேல் தேசம் முழுவதும் ஆலிவ் ஆயில் மட்டும்தான். எல்லா உணவிலுமே ஆலிவ் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுகிறார்கள் அவர்கள். இன்றைக்கு ஆலிவ் ஆயிலினுடைய விலை என்ன நம்ம ஊரில் யோசித்து பாருங்கள். அவ்வளோ காஸ்ட்லி ஆலிவ் ஆயில். டாக்டர்ஸை கேட்டு பாருங்கள், ஆலிவ் ஆயில் ரொம்ப உடம்பிற்கு நல்லது என்று சொல்லி சொல்லுவார்கள். இப்போ மனைவியை சொல்லும்பொழுது என்னவாக சித்தரிக்கிறார்? ஒயினாக சித்தரிக்கிறார். பிள்ளைகளை சொல்லும்பொழுது ஆலிவ் ஆயிலாக சித்தரிக்கிறார். ஒயின் வந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம், பிள்ளைகள் நமக்கு கிடைப்பது, ஆலிவ் ஆயில் கிடைப்பது நமக்கு பெரிய நன்மை. இப்போ எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள், மனைவி பாக்கியமாகவும் பிள்ளை நன்மையாகவும் என்று சொல்லி? ஆயில் நன்மை தானே? எந்த ஆயில்? ஆலிவ் ஆயில் நன்மை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனிதன், அவனுடைய மனைவி அவனுக்கு ஒரு ஒயினை போல, அவனுடைய பிள்ளைகள் ஒரு ஆலிவ் ஆயிலை போல அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு மருந்து தெரியுமா உங்களுக்கு? உடம்பில் சரீரத்தில் எங்கேயாவது காயம் பட்டால் எண்ணெயையும், அதாவது ஆலிவ் ஆயிலையும் ஒயினையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த காயத்தில் தடவினீர்கள் என்று சொன்னால் உடனடியே காயம் ஆறிவிடும். எதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும்? ஒயின், ஆலிவ் ஆயில், இரண்டையும் கலந்து நன்றாக கலக்கி சரீரத்தில் எங்கேயாவது காயம் ஏற்பட்டு, புண் ஏற்பட்டு, கீழே விழுந்து சிராய்ப்பு ஏற்பட்டு அந்த காயத்தில் நீங்கள் தடவி பாருங்கள். இரண்டையும் கலந்து தடவி பாருங்கள். புண் உடனடியாக ஆறிவிடும். காயம் நீங்கள் போய் ஆயின்மெண்ட் வாங்கி போடுவது, அந்த எரிந்து கொண்டிருக்கிற புண்ணுக்கு போய் இந்த டிஞ்சர் அது வைப்பது, எவ்வளவோ விஷயங்களை பண்ணுகிறார்கள். ஆனால் கைமேல் இருக்கும் முதலாவது வைத்தியம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களுக்கு எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் மிக்ஸ் பண்ணி காயத்தில் போடுவார்கள். இந்த மருந்தை வேதாகமத்தில் ஒருவர் உபயோகப்படுத்தினார், யார் என்று சொல்ல முடியுமா? சமாரியன். குற்றுயிரும் குலையுருமாய் கிடந்த ஒரு மனிதன் ஆசாரியன் பார்த்துவிட்டு அவன் அந்த பக்கமாக போய்விட்டான்.
லேவியன் பார்த்துவிட்டு வேறொரு பக்கமாக போய்விட்டான். ஆனால் சமாரியன் ஒருவன் வந்தான். அவன் என்ன செய்தான்? எண்ணெயையும் திராட்சரசத்தையும் அந்த புண்ணின் மேல வார்த்து அவனுடைய காயத்தை கட்டுகிறான். பைபிள் இப்படி ஒரு மெடிசன் சொல்லப்பட்டிருக்கிறதே, இதை என்றைக்காவது நாம் இதை மெடிசன் நம்ம எடுத்திருக்கிறோமா? நம்ம என்றைக்காவது இதை யோசித்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஒயின் அண்ட் ஆலிவ் ஆயில் என்று சொல்லி படித்து அதற்கப்புறம் அது பைபிள், அது பிரசங்கத்தோடு முடிந்து விட்டது. அதற்கு பிறகு நாம் என்ன செய்வதில்லை? அதை ஒரு நாளும் நம்ம யோசித்து பார்த்ததே கிடையாது. இதை எப்படி காயம் கட்டுவதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு நாளும் என்ன செய்ததில்லை என்று சொன்னால், இதையெல்லாம் மருந்தாக நாம் எடுத்துக்கொண்டதே கிடையாது. ஒரு சமாரியன் குற்றுயிரும் குலையுருமாய் திருடர்களுடைய கள்ளர் கையில் அகப்பட்டு தெருவோரத்தில் சாக பிழைக்க கிடக்கிற மனிதனுக்கு இப்படி ஒரு வைத்தியம் செய்திருப்பார் என்று சொன்னால், இது எவ்வளோ பெரிய வைத்தியம் என்பதை நாம் யோசித்திருக்கிறோமா? தட்ஸ் மை க்வெஸ்சன். யோசிச்சிருக்கோமா? யோசித்தது கிடையாது. வெரி இம்மிடியட் ஃபஸ்ட் ஹேண்ட் மெடிசன், ஃபஸ்ட் எய்ட் மெடிசன். அது முதலாவது அதனுடைய ரணத்தை குறைத்துவிடும், வலியை குறைத்துவிடும். ஃபஸ்ட் எடுத்ததுமே அது செய்யக்கூடிய முதல் வேலை என்னவென்றால், எங்கெல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் வலித்து கொண்டிருக்கிறதோ, அதனுடைய வலியை முதல் இது எடுத்துரும். வலி நிவாரணி. புண்ணினுடைய அந்த வேதனையை குறைக்கக்கூடிய செயலை இந்த ரெண்டும் செஞ்சிடும். நம்ம இப்படி ஒரு மெடிசன் நினைக்காத ட்ரை பண்ணியிருக்கோமா? ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதேன்னு யோசிச்சிருக்கோமா? அதுவும் யோசிச்சது கிடையாது. நம்மளால் யோசிச்சா நம்ம எப்படி இருக்கிறோம் இல்லை? சரி, பாயிண்ட்டுக்கு வரலாம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மரக்கன்றுகள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் வேதனைகள் வரும் பொழுது, காயங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, இந்த மனைவியும் குழந்தைகளும் என்னவாக செயல்படுவார்கள் என்று சொன்னால், வலி நீக்கும் மருந்தாக இவர்கள் செயல்படுவார்கள். ரெண்டு பேர் மிக்ஸ் ஆனாங்கன்னா முடிஞ்சது வேலை, மனைவியும் பிள்ளையும். இதை டீச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்றாரு, ரெண்டு பேர்னால தான் எனக்கு வேதனையே பாஸ்டர், இப்போ அதுக்கு மருந்து எங்க போறது? எப்படி மைண்ட் வாய்ஸ்? அப்படிதான் வருதா? அந்த மைண்ட் வாய்ஸ் தான் பேசிட்டு இருக்கணும் நானே. கொண்டு வந்து ஆப்போசிட்ல நிறுத்துறீங்களே பாஸ்டர் இப்படி. அது ரெண்டும் இல்லாமல் இருந்தால் நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருக்கிற சமயத்தில் கடைசியில் கொண்டு வந்து மருந்தே இதுதான் என்று நிறுத்திவிட்டால், நீங்கள் இன்னொரு மருந்திற்கு போவதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வேதனைகள், காயங்கள், ரணம், வலி, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. இதற்கு யார் தான் மருந்தாக அமைய வேண்டும் என்று சொன்னால், மனைவியும் பிள்ளைகளும் தான். ரெண்டு பேர் மிக்ஸ் ஆகி, மிக்ஸ் த ஒயின் அண்ட் ஆலிவ் ஆயில், அப்ளை, ஃபினிஷ்ட், எல்லாம் நிறைவுக்கு வந்துவிடும். சரி, இப்படி மனைவியும் பிள்ளைகளும் கனிதரும் திராட்சை கொடியை போல, பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல இருக்கணும்னு சொன்னால், யார் கையில் இருக்கிறது? இது கணவன் கையில் தான் இருக்குது. கணவன் வந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால் இதெல்லாம் நடக்கும். கணவனுக்கு, கணவன் கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்காவிட்டால் அது என்னன்னு வசனம் இல்லாததுன்னு தான் சொல்லிடலாம் ஏதாவது. அப்புறம் ஒயினும் கிடைக்காது, ஆலிவ் ஆயிலும் கிடைக்காது. ஒயினும் ஆலிவ் ஆயிலும் கிடைக்கலைன்னா ஹார்ட் அட்டாக் தான் வரும். ஒயினும் ஆலிவ் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவதனால எத்தனை வியாதிகள் சுகமாகிறது என்று சொல்லி மருத்துவம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை. நெஞ்சு வலி முதலாவது சுகமாகிறது. ப்ரூய்ஸ் என்று சொல்லும் பொழுது சிராய்ப்பு காயங்களுக்கு இது மருந்தாக பயன்படுகிறது. ஊன்ஸ், புண், அவைகளுக்கு இவைகள் மருந்தாக பயன்படுகிறது. ஸ்டமக் அப்செட் ஆயிடுச்சா,
கொஞ்சம் ஒயின். பவுல் சொல்லலையா தீமோத்தேய்க்கு, உன்னுடைய வயிற்றில் இருக்கிற பலவீனத்திற்காக என்ன சாப்பிடு, கொஞ்சம் திராட்சரசம் சாப்பிடு. தட் இஸ் நாட் கிரேப் ஜூஸ், தட் இஸ் ஆக்சுவலி பிப்ளிக்கல் யாயின், பிப்ளிக்கல், நாட் நான் பிப்ளிக்கல். நான் பேசிக்கொண்டிருக்கிற ஒயின் நீங்கள் வந்து குடிச்சிட்டு டிச்சில் படுத்துட்டு இருக்கணும் நீங்கள் ஞாபகம் வைக்கக்கூடாது. அதுக்கு நான் அதான் பேசிகிட்டு இருக்கல நான். தட்ஸ் நாட், ஐ எம் நாட் டாக்கிங் தட் ஒயின், திஸ் இஸ் பிப்ளிக்கல் யாயின். ஸ்டமக் ப்ராப்ளம் வராது, அடுத்ததுக்கப்புறம் மூப்பு என்கிற தன்மை வராது. சீக்கிரத்தில் பார்த்தா வயசானவர் மாதிரி தோணும், அது வராது. எலும்புகளை புஷ்டியாக்கக்கூடியது, நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது, நல்ல பார்வை திறனை கொடுக்கக்கூடியது, பளபளப்பான தோலை கொடுக்கக்கூடியது, எல்லாவற்றிற்கு மேலாக நீண்ட நெடிய வாழ்வை கொடுக்கக்கூடியது. ஒரு வீட்டில் ஒரு புருஷனுக்கு நல்ல மனைவியும் பிள்ளைகளும் அமைவதைப் போல ஒரு வாழ்க்கை வேறு இல்லவே இல்லை. அதை யார், அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகுவதும் யாருடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் புருஷனுடைய கையில் தான் இருக்கிறது. புருஷனுக்கு திருச்சபை என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தோராவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் என்று சொல்லும் பொழுது, ஹிஸ் வேஸ், அவருடைய வழிகள் என்று சொல்லும் பொழுது, அது எதை, அதை அதை எதை ரெஃபர் பண்ணுகிறது என்று சொன்னால், அது இட் டைரக்ட்லி ரெஃபர்ஸ் டு த தோரா. த வேர்ட் வேஸ் டைரக்ட்லி ரெஃபர்ஸ் டு த ஃபர்ஸ்ட் ஃபைவ் புக்ஸ். கர்த்தருக்கு பயந்து ஐந்து ஆகமங்களின்படி நடக்கிற மனுஷன் எவனோ அவனே பாக்கியவான், அவனே பாக்கியவான். புருஷனும் மனைவியுமாக வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஒரு ஒயின் போல, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு ஆலிவ் ஆயில் போல இருக்கிறார்களும் புருஷன்ட்ட கேட்டால் இப்போ வேறு பலியே இல்லை, ஆமான்னு சொல்லி தான் ஆகணும். ஆமாம் இல்லைன்னு சொன்னால் என்ன பிரச்சனை? ஆ, நாம தான் சரியாக நடக்கலைன்னு அர்த்தம். அதனால் நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. வேறு எங்கே சொன்னாலும் இங்கே சொல்கிறதுக்கு வழி இல்லை, நீ என்ன தான் சொல்லி ஆகணும். எஸ், வைஃப் அண்ட் சில்ட்ரன் ஆர் ஹீலிங் ஃபார் த தோரா மேன். ஹீலிங் என்பது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஹீலிங், ஹீலிங் எங்கெங்கேயோ போகிறார்கள், ஹீலிங் குருசேடுக்கு போகிறார்கள். வீட்டை சரி பண்ணுங்கயா, ஹீலிங் வந்துடும். குடும்பத்தை சரி பண்ணுங்க, குடும்பத்தை சரி பண்ணாமல் ஹீலிங்க்கு போய் அங்கே போய் இங்கே போய் உட்காந்துட்டு இருந்து பிரயோஜனம் இல்லவே இல்லை. ஹீலிங் மஸ்ட் டேக் பிளேஸ் இன் யுவர் ஹோம். உங்களுடைய குடும்பத்திலே தான் சுகம் இருக்கிறது, உங்களுடைய குடும்பத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. குடும்பம் சரியாக இருந்தால் சுகமும் செழிப்பும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக அங்கே வந்துவிடும். இவர்கள் ஆரோகண சங்கீதத்தை பாடிக்கொண்டு மேலே போகிறார்கள். மனைவியும் பிள்ளைகளையும் பாக்கியமும் நன்மையும் என்று சொல்லி சொல்லிவிட்டார்கள். அடுத்த வசனத்தில் சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்க ஒரு கேள்வி கேட்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் என்று சொன்னால் எவ்விதமாய் என்கிற கேள்வி கேட்டால் பதில் என்ன? மூணு நாளும் தான். நல்ல மனைவியோடும் நல்ல பிள்ளைகளோடும் ஆசீர்வதிக்கப்படுவான். இப்பொழுது ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் தான் ஆசீர்வதிக்க முடியும், சியோனிலிருந்து தான் ஆசீர்வாதம். அந்த கர்த்தர் தான் தோராவிலே சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கர்த்தரை பற்றி, அந்த சியோனை பற்றி தான் தோராவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வாசம் பண்ணும் இடம். அப்போ ஒரு மனிதன் எதை நாட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரையும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கர்த்தருடைய சந்நிதியையும் நாட வேண்டும். அவ்வாறு நாடும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து ஆசீர்வாதம் வருகிறது. நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லும் பொழுது அதனுடைய சரியான பொருள் என்னவென்றால், வாழ்நாள் முழுவதும் வருடா வருடம் நீ என்ன செய்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால்,
பஸ்காவிற்கும் புளிப்பில்லாப்ப பண்டிகைக்கும் முதற்கனிகளின் பண்டிகைக்கும் வாரங்களின் பண்டிகைக்கும் எக்காலம் பாவ நிவாரண நாள் மற்றும் கூடார பண்டிகைக்கும் நீ வந்து கொண்டே இருப்பாய் என்பதுதான் பொருள். கர்த்தருடைய பண்டிகையை கொண்டாட நீ வந்து கொண்டே இருப்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். குடும்பத்தை மையப்படுத்தி இருக்கிறதா இந்த சங்கீதம்? போதகர்கள் தயவு செய்து ஒரு திருமண வீட்டிலாவது இந்த விஷயத்தை சொல்லிவிடுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது, எங்கேயாவது ஒரு திருமண வீட்டிலே பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொன்னால் தம்மால் டிமில் ஒரு உடச்சு விட்டுருங்க, இதுதான் அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சொல்லாமல் சொல்லக்கூடாதா? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் மொழிவு மர கன்றுகளைப் போல இருப்பாள். கணவனும் மனைவியுமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிச்சயமாக இந்த காலை தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதற்காய் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். இந்த நாளினுடைய தியானத்தை கர்த்தரங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீர். தொடர்ந்து நடைபெறுகிற வகுப்பில் உங்களுடைய கிருபையின் கரம் கூடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.